as the honorable home minister will speak in hindi we have arranged a translator for you he will translate in tamil over to you sir आज के इस प्रसारण कार्यक्रम में मेरे साथ मंच पर उपस्थित डॉक्टर एल मुर्गन जी श्री के अन्नामलाई जी श्री गीता जैन जी श्री रवि जी मैनेजिंग ट्रस्टी डॉक्टर ए पी जे एम नजमा जी श्री बुद्धुद्दीन जी और आज इस कार्यक्रम में उपस्थित सभी भाइयों बहनों आप सभी को नमस्कार अनेवरकमकम सबसे पहले तो अभी अभी डॉक्टर ए पी जे अब्दुल कलाम की पुण्यतिथि गई है 27 तारीख को उनकी पुण्यतिथि होती है हम सब जानते हैं पूरा जीवन जिन्होंने पढ़ने और पढ़ाने में व्यतीत किया उनकी अंतिम सांस भी मेघालय में विद्यार्थियों को पढ़ाते पढ़ाते गई ये उनके कमिटमेंट की एक निशानी है मैं आज एक महान राष्ट्रभक्त महान वैज्ञानिक और पीपल्स प्रेसिडेंट श्री अब्दुल कलाम जी को हृदय से श्रद्धांजलि देना चाहता हूं नंदर कले मदपेरकुरिय तिरु अब्दुल कलाम अवर्गल समीपत्तिल 27 आम तेदी अवरुडैय निनैवु दिनम वंदतु தன் ஆயுள் முழுவதும் கற்பிப்பதிலும் கற்பதிலும் தன்னுடைய வாழ்நாளை செலுத்திய மிகப்பெரிய மனிதர் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது கூட மக்களின் குடியரசுத் தலைவராகத்தான் இருந்தார் அவருடைய இறுதி மூச்சு கூட மேகாலயாவில் அங்கிருந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் போதுதான் அந்த அவருடைய இறுதி மூச்சு வந்தது அப்படி கல்விக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த மாபெரும் மனிதர் அந்த अब्दुल कलाम अय्या अंजलि से मित्रों आज भी डॉक्टर साहब का नाम आते ही देश भर के बच्चे और विद्यार्थियों के मुंह पर एक मुस्कान आ जाती है वो मुस्कान देश के उज्जवल भविष्य के स्वप्ने जो अब्दुल कलाम जी ने हमें दिखाए इसकी आशा की मुस्कान है उसकी जोश की मुस्कान है और देश को आगे बढ़ाने के जनून की मुस्कान होती है और मैं मानता हूं वो मुस्कान में देश का भविष्य समाहित है नंबरखले नम अब्दुल कलाम अवर्खल मुखत्तल ये पौधम उर मुख्य परिये पुंसिर पिरकुम अवर्ये पुंसिरिप अंद मानवर्खले मुखत्तलम वली पड़म அவர்கள் எப்போதும் அவர் பெயரை கேட்டவுடனேயே அந்த புன்சிரிப்பு வரும் அந்த புன்சிரிப்பு இந்தியாவின் வளமையான பாரதிற்கான ஒரு ஒளி ஊட்டுவதாக அமைந்திருந்தது வேகம் கூட்டுவதாக அமைந்திருந்தது இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதாக அமைந்திருந்தது தேச்பர்க்கே யுவாவோக்கோ வித்தியார்த்தியோக்கோ அப்துல் கலாம்ஜி காட் ஜரு கேனாங்க ஸ்வப்ன ஓ நியை ஹோத்தே நான் உங்கள் அனைவரின் முன்பாக திரு அப்துல் கலாம் அவர்களின் மிக முக்கியமான ஒரு கொட்டேஷன் அவர் சொன்ன ஒரு சொற்றொடரை சொல்ல விரும்புகிறேன் அது உறக்கத்தில் வருவது கனவு அல்ல உங்களை உறங்க விடாது செய்வதுதான் கனவு என்று அவரின் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் மித்ரோ ஜப் மே சார்வஜனிக் ஜீவன் பலி பார் எம்எல்ஏ பன்னா தப் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்துல் கலாம்ஜி தேச மாத்னா நண்பர்களே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆன போது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அப்போது அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய प्रबलमान और विज्ञानीयवरगल आधे 1997 आंडिलदान அவருக்கு भारत रत्न விருதும் வழங்கப்பட்டது भारत रत्न प्राप्त करने वाला रामेश्वरम का यह महान बेटा इतना सादा इतना सरल था कि हमारे गुजराती अखबार में एक घटना छपी थी कि भारत रत्न लेने के लिए जब अब्दुल कलाम जी राष्ट्रपति भवन पहुंचे तब वो बड़े नर्वस थे நம்முடைய ராமநாதபுரத்தின் மிக இந்த நபர் பாரத ரத்னா விருதை பெறுவதற்காக அங்கே வந்தப்ப நடந்த ஒரு சுவையான செய்தி குஜராத்திரி பத்திரிகையில் வந்திருந்தது அது என்னன்னா அவர் வந்து எப்போ எளிமையான ஆடைகளை உடுத்துவார் கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை அதனால அங்கே வந்து அவர் கொஞ்சம் அசூசையாக அவருக்கு வந்து சங்கடகமாக இருந்தது அதுலேயும் அவர் கட்டியிருந்த அவருக்கு ரொம்ப அதை உறுத்திக்கிட்டு இருந்தது आदे, आदे दिया और एक ही साल में रॉकेट और अंतरिक्ष के क्षेत्र में भारत को कई सिद्धि दिलाने वाले वैज्ञानिक अब्दुल कलाम ने उन्नीस में देश के सामने देश के भविष्य के लिए अपना विजन रखने का काम किया அதே அதேபோல் அடுத்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே இந்தியாவின் ஒரு கனவு பாதையை வளர்ச்சி பாதையை எல்லாம் முன்னெடுத்துட்டு போகிறதுக்காக அவர் மிகப்பெரிய மிக ஒரு மிக அருமையான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வைத்தார் இந்தியா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி விஷன் ஃபார் த நியூ மிலேனியம் இ புஸ்தகமே அப்துல் கலாம்ஜின்னு பாரத்கே பவிஷ்ய கோ பாரத்கே

विशेषकर भारत के युवाओं के लिए देश के सामने रखी थी एक भारत ने राष्ट्र के रूप में अपने पोटेंशियल को पहचान कर उसको उजागर कर, कर भारत का विकास करना होगा दो हमें टेक्नोलॉजी आधारित अर्थव्यवस्था को विकसित करना होगा और तीन बैलेंस ग्रोथ मॉडल अपनाकर गांव

அதை நம்ம வைக்கணும் மக்கள் வைக்கணும் இந்தியாவோட மொத்த திறமையும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரம் இதை நோக்கிய பயணத்தின் மூலம்தான் இந்தியா வளர்ச்சி பாதையில போகுங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது மூன்றாவது மிக முக்கியமானது என்னன்னா இது எல்லாமே நகர்ப்புறத்தோட மட்டும் அவங்காம விவசாயமும் சரி தொழிற்சாலையும் சரி கிராமமும் சரி நயம் நகரமும் சரி इंडिया 2023 में, 2023 में पीछे मुड़कर देखते हैं तो भारत ने नरेंद्र मोदी जी के नेतृत्व में ये तीनों चीजों को कर, कर दिखाया है और भारत विकसित राष्ट्र बनने की दिशा में आगे बढ़ा है நான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல திரும்பி பார்க்கிறேன் இந்த மூன்று செய்திகளையும் மிக நேர்த்தியாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை நடத்தி கொண்டிருக்கிறது மித்ரோ ஆஜ் ஏ பிஜே அப்துல் கமா கலாம் மெமரிஸ் நேவர் இ டைஸ்தக்கா அங்கிரேஜி அனுவாத் விமோச்சன் பத்மஸ்ரீ டாக்டர் वायस राजन डॉक्टर नजमा मरिकयार ये दोनों ने अपने निजी सहवास से ये पुस्तक को लोगों के लिए प्रसिद्ध किया है और श्री प्रिया श्रीनिवासन जी ने इसका अनुवाद किया है मैं मानता हूँ इससे पूरे देश भर के वाचकों को अब्दुल कलाम जी को जानने का समझने का அனுசரன் निश्चित மோகா से मिलेगा நண்பர்களே இப்போது டாக்டர் ஏ பிஜே அப்த அப்துல் கலாம் அவர்கள் நல்ல தமிழில் நமக்கெல்லாம் எழுதியிருந்த நினைவுகளுக்கு மரணம் இல்லை என்ற புத்தகத்தின் ஆங்கில மொழியாக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதை வந்து டாக்டர் ஒய் எஸ் ராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அவருடைய இணைந்து இதை வந்து டாக்டர் நசீமா மறைக்கார் அவர்களும் இதை ஆக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள் இதன் மொழிபெயர்ப்பினை கணினி அறிவியல் துறையைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஆக்கி தந்திருக்கும் இந்த ஆங்கில மொழியாக்கம் இது வெறும் தமிழர்களுக்கு மட்டும் பயன்படாமல் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்க எல்லாரும் படித்து பயன்படுறதுக்கான ஒரு வாய்ப்பினை இந்த ஆங்கில மொழியாக்கம் நல்கி இருக்கிறது மித்ரோ ஏ புஸ்தக் கை சீஜோக்கோ சமாஹித் கர்த்தா ஏக் ஒரு பாரதிய கா சுந்தர் இத்தியாஸ் இஸ்கே அந்த दूसरी और, और टेक्नोलॉजी और इनोवेशन का भारतीय इतिहास बहुत अच्छे से व्याख्या करता है भारतीय राजनीति और प्रशासनिक प्रणाली का भी सुंदर निरूपण इसके अंदर हुआ है और इसके साथ साथ अब्दुल कलाम जी की इच्छाओं से और उनकी कल्पनाओं से जुड़े हुए கை ராக்கெட் வரலாற்றின் ஒரு வளர்ச்சி கதையை ரொம்ப தெளிவா பார்த்தா அறிவியலும் தொழில்நுட்பமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி வளர்ந்து கொண்டே இருந்ததை அது மிக தெளிவாக விவரிக்கிறது இதைவிட இந்தியாவின் அரசியல் சூழ்நிலை அறிவியலின் அரசியல் சூழ்நிலை எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்ததுன்னு சொன்னது விட அதில் நடந்த சுவையான சில சம்பவங்கள் நம்ம பார்த்து படிச்சுMgCl குறிய சம்பவங்கள்லாம் மிக அருமையாக இந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கிறது जिस தரசே से ये पुस्तक लिखी गई है वो अब्दुल कलाम जी से जुड़ी हुई घटनाओं का कंप्लीट और ऑनेस्ट वर्णन है इदले சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் எல்லாம் அதாவது திரு अब्दुल कलाम அவர்கள் வாழ்க்கையில संधिத்த कष्ट तरण इनमे तरण मेह उ जिस तरह से रामेश्वर के गरीब घर गर में पैदा हुआ एक लड़का भारतीय राजनीति के सर्वोच्च शिखर पर पहुंचा उनके संघर्ष उनकी सफलताएं उनकी असफलताएं उनकी उपलब्धियां और उनके समर्थक और आलोचक और उनके आध्यात्मिक झुकाव को भी अगर समझना है तो ये पुस्तक बहुत बड़ा मदद रूप होगा इसका मुझे विश्वास है नंबरगले रामेश्वर अंगर और चिन्न ग्राम अतलेंदे और सिर्वन ये पड़ी इंदु बुलाकतला इव्वलो बेरिया वेत्रिकले को உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் என்ற கதையை ஒவ்வொரு கட்டமாக சொல்கிறது அவருடைய போராட்டங்கள் அவருடைய வெற்றிகள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய தோல்விகள் அவருடைய நண்பர்கள் அவருடைய எதிரிகளை பற்றி கூட இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கும் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் மித்ரோ புஸ்தக் அப்துல் கலாம் ஜி காய் கலாக்கே பிரதி பிரேம் திருக்குறள் கவிதாக்கு வாசகோக்கம் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பாரதியார் கண்ட கனவு நம்ம திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் இது எல்லாத்துக்குமான முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய மனிதராக திரு அப்துல் கலாம் அவர்கள் நம் கண் முன்னே விரிவடைகிறார் அப்துல் कलाम एक बहुत बड़े महान टीम प्लेयर थे इन्होंने अपने काम में हमेशा ऊपर और नीचे दोनों स्तर पर काम करने वाले सारे लोगों को साथ में रखने का काम किया और रिजल्ट टीम के आधार पर ही आ सकता है वो मैनेजमेंट के सिद्धांत को अपने जीवन में चरितार्थ करने का काम अब्दुल कलाम जी ने किया நண்பர்களே திரு அப்துல் கலாம் அவர்கள் தான் வேலை செய்யும் காலகட்டத்தில் மிகப்பெரிய உயரமான பதவியில் இருந்தாலும் அவர் வெறும் மேல்மட்ட அதிகாரிகளோடு தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண தன் கூட பயணிக்கிறவங்க கூட கூட நல்ல உறவையும் நட்பையும் அன்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் ஒரு குழுவாக பயணிக்கும் போது எல்லோருடைய அன்பும் அனுசரணையும் தேவை என்பதை ஒரு அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் சொல்லுவாங்க இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை அவர் உருவாக்கி அதை உதாரணப்படுத்தி நம்ம காட்டியிருக்கிறார் மித்ரோ இஸ் புஸ்தக் பிரம்மோஸ் பிரைவேட் லிமிடெட் சஸ்தாபக் சிஓ டாக்டர் சிவா தனு பில்லே அனுபவ கா இ ஜீரோ ஒன் ஃபேல் तब सारी टीम में बहुत निराशा थी परंतु टीम लीडर के नाते अब्दुल कलाम जी ने सबको हौसला दिया और एस एलवी थ्री ई जीरो टू की तैयारी के लिए प्रेरित किया और वो सफल प्रक्षेपण ने भारत को एक अगले मकाम में पहुंचाने का काम किया நண்பர்களே பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை நடந்த போது ஏற்பட்டக்கூடிய இடர்பாடுகள் தொல்லைகள் இதை பற்றியெல்லாம் எல்லாம் அதில் விவரிச்சிரு விவரிச்சிருக்காங்க திரு சிவதான பிள்ளை அவர்கள் அதோட ஆராய்ச்சி காலத்தில் அது தோல்வி அடைந்த போது துவண்டு விடாமல் மொத்த டீமையும் அவர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு உற்சாக மூட்டி திரும்ப எஸ்எல்வி த்ரீ அதை வெற்றிகரமாக இயக்குவதற்கு அதே டீம் வேலை செஞ்சு அற்புதமான ஒரு ஏவுகணையை செலுத்தக்கூடிய வெற்றி வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்தார் டாக்டர் அப்துல் கலாம்கே நேத்திருத்தமே पांच मिसाइल्सों के लिए बड़ा काम हुआ वो पांचों मिसाइल्स के नाम अगर आप देखेंगे तो अब्दुल कलाम जी का प्रकृति और आध्यात्म से जुड़ाव अपने आप आपको समझ में आएगा वो पांच मिसाइल्स के नाम बने पृथ्वी अग्नि आकाश नाग और त्रिशूल ये पांचों मिसाइल्स एक प्रकार से प्रकृति और अध्यात्म से जुड़े हुए थे एक वैज्ञानिक तभी विश्व के कल्याण का काम कर सकता है जब उसकी आत्मा से से जुड़ी हो, से जुड़ी हो हो न कि केवल विज्ञान कलाम मनिधर अग्नि आकाश நாகம் அதுக்கப்புறம் திரிசூலம் இதெல்லாம் தான் அக்னி தன்னுடைய ஏவுகணைக்கு வச்ச பெயர்கள் ஒரு மனிதன் பெரிய அறிவியல் அறிஞராக மட்டும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளாமல் இந்த நாட்டோட பண்பாட்டோட மொழியோட கலாச்சாரத்தோட இதிலெல்லாம் இருக்கிற ஒரு ஒற்றுமையை காட்டியிருக்காரு பாருங்க நிரூபித்து பெயர் மூலமாக இதிலேயே அவருடைய உயரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் மித்ரோ டாக்டர் பிரஹலாத் अग्नि मिसाइल्स के पहले लॉन्च के समय बहुत सारी दिक्कतें आई थी दो तीन बार लॉन्च को पड़ा। जब पोस्ट करना पड़ता था तब पूरी टीम में निराशा और कई सवालिया निशान आते थे मगर अब्दुल कलाम जी हमेशा उनका उत्साह बढ़ाते थे और अंत में मिसाइल्स लॉन्चिंग के स्थान पर पूरा समय डेढ़ महीने तक वो रुके रहे कई बार आधी रात तक काम किया और फिर सफल लॉन्चिंग जब हुई तब समग्र विश्व में अग्नि भारत की मिसाइल ताकत का एक परिचायक बना கடப்பாடு கடமை உணர்வு அதோட தீவிரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திரு பிரகலாதவர்கள் அவர்கள் அதை விவரித்திருக்கிறார் அக்னி ஏவுகணை சோதனை நடத்தப்பட்ட போது மூன்று நான்கு முறை தொடர்ந்து அதுக்கான தடைகள் வந்துகிட்டே இருக்கு ஏவவே முடியல அவ்வளோ பிரச்சனைகள் வருது இருந்தாலும் அந்த அக்னி ஏவுகணையை எப்படி செலுத்தணும் அந்த குழுவை வெகும் கொண்டே இருந்து நம்மளால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி அவர் ஒன்றரை மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒன்றரை மாதம் அந்த குழுவோட தங்கியிருந்து பல நாட்கள் பின்னிரவு நேரம் வரை கூட இருந்து வெற்றி வெற்றிகரமாக அந்த ஏவுகணை சோதனையை செய்து காட்டி இந்தியாவின் மானத்தை வெறு வெகு வெகு உயர்வாக உலக அரங்கிலே உயர்த்தி காட்டினார் அப்துல் கலாம்ஜின் ராஷ்டிரபதி ரேத்தே கேந்திரமே भारत के आम नागरिक को लाने का काम किया और आज इनके कई साल बाद प्रधानमंत्री नरेंद्र मोदी जी भी लोकतंत्र के केंद्र में भारत के गरीब के गरीब व्यक्ति को लाने में सफल हुए हैं ये द्योतक है कि जमीन से उठा हुआ गरीब आदमी जब लोकतंत्र के शिखर पर पहुंचता है तो लोकतंत्र गरीबों को समर्पित होता है गरीबों को டெவலப் கண்ணே வாலா ஹூத்தாஹே ஒரு கரீபோக்கே கல்யாணம் கண்ணே வாலா ஹூத்தாஹ மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து நம்மிடையே வந்திருந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய குடியரசு தலைவர் என்ற பொறுப்பில் இருந்த போது கூட ஏழைகளை பற்றி சிந்தித்தார் இயலாதவர்களை பற்றி சிந்தித்தார் இப்போது அதே வழியில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மிக குடும்பத்தில் இருந்து வந்திருந்த போதும் அவரும் ஏழைகளை பற்றி சிந்திக்கிறார் இந்தியாவின் கடைசி மனிதனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று சிந்திக்கிறார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அவர் விட்டு சென்றிருக்கிறார் வருங்கால தலைவர்களுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார் அந்தராஷ்டிரிய ராஷ்டிரிய கிளப் தக்கி अब्दुल कलाम जी की यात्रा बहुत प्रेरक मगर उनके जीवन का संघर्ष समझे बगैर ये सफलता हम समझ नहीं पाते एक छोटा सा बच्चा गरीब घर गर में बचा जन्मा हुआ बच्चा गणित सीखने के लिए मैथमेटिक सीखने के लिए सुबह चार बजे उठकर शिक्षक के पास पहुंच जाना क्योंकि ट्यूशन के पैसे होते नहीं थे निशुल्क बहुत ஒரு ஏழை மாணவர் ராமேஸ்வரம் கிராமத்திலேருந்து வந்தவர் அவர் வந்து கணிதம் கற்கணும்னு நினைக்கிறார் அப்போ அந்த கணித ஆசிரியர் காலையில் நாலு மணிக்கு வந்தால் காசு வாங்காமல் சொல்லித்தரார் அப்போ இவர் என்ன செய்றாரு கத்துக்கணுங்கிறதுக்காக காலையில நாலு மணிக்கு முகூர்த்த நேரத்துல அவர் போய் அந்த நேரத்துல தான் படிக்கிறார் கணிதம் படிச்சு படிச்ச இன்றைக்கு அப்படிப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு கற்ற கல்வியினால இந்தியால வந்து நீங்க வந்து சாதாரண ஒரு மீன்பிடி கிராமத்தில் பிறந்த இந்த மாணவன் இந்த உலகத்தின் விண்வெளி அரங்கில் மிகப்பெரிய உயரமான மனிதராக வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஸ்கூல் அப்பார்க்கே பாக்கி லோகோக்கு படாய்களே बस अड्डों पर अखबार बेचने का काम भी अब्दुल कलाम जी ने किया अब्दुल कला सोच विभाग और मित्रों उनके संघर्ष की सफलता देखिए कि समाचार पत्र बांटने वाला एक गरीब बच्चा समाचार पत्रों की

दोनों संस्थाओं के इतिहास में सवर्ण अक्षरों एक बात से लिखा जाएगा திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள் பெருமைகள் கிடைத்தாலும் இந்தியாவோட அறிவியல் ஆராய்ச்சியின் உயர்மட்ட அமைப்பான டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ ரெண்டு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பின் வரலாற்றில் இவருடைய பெயர் தான் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் மித்ரோ ஏக் பாத் மே ஆப் ஜரூர் சேர் கண்ணா சாஹுங்கா கி அப்துல் கலாம் ஜி ஜப் ग्रेजुएशन के अंतिम वर्ष में थे तब उनको नीची ऊंचाई पर उड़ने वाला एक फाइटर प्लेन बनाने का प्रोजेक्ट दिया गया प्रोजेक्ट बनाते बनाते उनके मन में फाइटर पायलट बनने का भी स्वप्न जगा और उन्होंने इसके लिए प्रयास किया टेस्ट दिया मगर नोवा नंबर आया और आठ ही लोग सिलेक्ट होने थे तो वो सिलेक्ट नहीं हुए मगर ये जो आदमी था उसने अपना सपना नहीं छोड़ा था 2002 में राष्ट्रपति बने 2006 में फाइटर जेट सुखोई उड़ाकर उन्होंने अपना स्वप्न पूरा किया कल विकाले वंदे ஒரு போர் விமானம் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவர் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த போர் விமானத்தை தயாரித்தார் அது தயாரிக்கும் போது போர் விமானியாக மாற வேண்டும் என்ற ஆவலும் அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அவர் கண்டுபிடித்த அந்த தயாரிப்புக்கு வந்து அவர் கிடைச்சது ஒன்பதாவது ரேங்க் எட்டு ரேங்க் வாங்கினவங்கெல்லாம் விமானி ஆயிட்டாங்க இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் மனம் தரலாமல் தன்னுடைய ஆராய்ச்சிகளை அதே ஏவுகணை விஷயத்தில் விண்வெளி விஷயத்தில் அவர் செலுத்தி கொண்டே இருந்தார் பின்னர் ஜனாதிபதியாக மாறி ரெண்டாயிரத்தி இரண்டில் இந்தியாவின் போர் விமானமான சுகோய் விமானத்தை அவர் செலுத்தி காட்டினார் और 74 साल के कलाम साहब को जब पूछा कि आपको भय नहीं लगा तो उन्होंने कहा विमान को काबू करने में इतनी कठिनाई आती थी कि उतरने तक भय का विचार ही नहीं आया. உங்களுக்கு பயமா இல்லையா இந்த சுகோய் விமானத்தை ஏக்குறதுன்னு கேட்டப்ப அது ஏக்குறதுல அவ்வளோ கடினமான செயல்கள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பாத்துட்டே இருந்தப்ப பயப்படுறதுகான நேரமே எனக்கு கிடைக்கலனாராம். उन्होंने गाइडेड मिसाइल्स के क्षेत्र में भारत को आत्मनिर्भर बनाया अग्नि मिसाइल्स पृथ्वीन मिसाइल्स का सफल प्रक्षेपण किया और 1998 में प्रोखरण में सफल परमाणु बम धमाके का काम भी उनके नेतृत्व में हुआ थे अब्दुल कलाम औरगल बलवीर साधना इंगिततीर इन बोधम इन द गाइडेड एयुकणगलन बोलरांगले அதாவது நம்ம

बैठकर उन्होंने भारत के अंदर भारत की आध्यात्मिक फिलोसॉफी पंथीय का काम किया और आध्यात्मिक फिलोसॉफी को एक वैज्ञानिक कितने अच्छे तरीके से सरलता से जनता के सामने रख सकता है और मानवता ही सबसे बड़ा धर्म है यह सिद्ध करने का काम डॉक्टर कलाम ने किया திரு கலாம் அவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக அறிவியல் தொழில் தொழில்நுட்பத்தில் ஞானியாக இருந்தாலும் அவர் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடையும் இதையும் கொண்டிருந்தார் அதுவும் கூட அதில் ஒரு பொது உடைமை பொதுத்தன்மையோடு இருந்தார் குஜராத்தில் இருக்கிற ஒரு சுவாமி பிரமோத் ஜி அந்த அவர்களையும் வந்து அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் அவருடைய பலவிதமான உரையாடல்கள் நி இருக்கிறார் அங்கே இருக்க அந்த பாடல்களையெல்லாம் படித்து அதையும் வியந்து போற்றியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அறிவியல் தன்மையை விஞ்சிய சமூக தன்மை அவரிடம் சார்வஜனிக் பத்யாலு அப்துல் கலாம் ஜி நே சார்வஜனிக் ஜீவன் பப்ளிக் லைஃப் ரேகோக்கோ அனுகரணீய அவர் குடியரசுத் தலைவராக வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகள் எல்லாம் के, के एक बार उनके परिवार के और मित्रजन बावन लोग नौ दिन तक राष्ट्रपति भवन रहे राष्ट्रपति भवन में जो रहते हैं वो स्टेट गेस्ट होते हैं परंतु अब्दुल कलाम जी ने ये नौ दिन का नौ लाख बावन हजार रुपये का बिल नाइन लैक फिफ्टी टू थाउजेंड अपने चेक से राष्ट्रपति भवन में जमा करा दिया ये बताता है कि सार्वजनिक जीवन में कितनी पारदर्शिता का एग्जाम्पल उन्होंने आने वाले दिनों में सार्वजनिक जीवन में आने वाले लोगों के लिए सेट करने का काम किया ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தப்ப அவர் குடும்பத்தை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒன்பது நாட்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில தங்கியிருந்தாங்க அப்படி தங்குறவங்க வந்து அரசு விருந்தினராக கருதப்படுவாங்க அரசு தான் அவங்க உணவு தங்க தங்குறதுக்கான செலவு பயண செலவுகளை செய்யும் ஆனா இவர் ஒன்பது நாட்கள் கழிச்சு அங்க போகும்போது அவங்க இருந்ததுக்கான சாப்பிட்டதுக்கான பயணத்துக்கான ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தன் சொந்த கணக்கில் இருந்து அரசுக்கு திருப்பி செலுத்தி இருக்கிறார் இதன் மூலம் பொது வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்கள் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லல செஞ்சு காட்டியிருக்கிறார் இசிலே பாரத் கி ஜனதா इनको पीपल्स प्रेसिडेंट के नाम से आज भी बड़े आदर के साथ याद करती है मकल तक दो हजार 2007 में जनरल माणिक को मिलने के लिए वो स्वयं उठी गए और फील्ड मार्शल को जब मिले तब बात बात में मालूम पड़ा किन फील्ड मार्शल की उपाधि तो मिल गई है परंतु फील्ड मार्शल के लिए जो मुआवजा देना है वो कहीं ना कहीं रुका हुआ है चुका हुआ है तो उन्होंने वापिस जाकर फील्ड मार्शल के याद कराए बगैर उनका सेम माणेक का और अर्जुन सिंह जी का फील्ड मार्शल का पूरा मुआवजा ना रुट्रोस्पेक्टिव इफेक्ट से देने का काम किया ये बताता है कि सेना के ஏழாம் ஆண்டு மானக்ஷா அவர்களை சந்தித்து அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்த போதுதான் அவருக்கு ஒரு செய்தி தெரிஞ்சது என்னன்னா மார்ஷல் விருது பெற்றவர்களுக்கு அரசு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது இது தெரிஞ்சவனே டில்லி திரும்பி முதல் வேலையாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை எதுவும் பழையது கிடைக்காத வழங்கப்பட்ட காலத்திலிருந்து கணக்கிட்டு மொத்த உடனே அவர் மானேக்ஷா அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இது வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய ஒருத்தர் பார்த்தோம் பேசணும்னு இல்லாமல் அவங்களுடைய கஷ்டத்தை நமக்காக போராடிய வீரர்களின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்ற அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வை நமக்கு காட்டுகிறது ஒரு ராஷ்டிரபதி பவன்னே சாயதி ராஷ்டிரபதி தேக்கோகா ஜோ சோட்டி சுட்கேஸ் கே சாத் ஆய் और दो छोटी सूटकेस के साथ वापस चला गया के के तिर अब्दुल और, और अब्दुल कलाम जी ने जो नीव स्पेस टेक्नोलॉजी के क्षेत्र में डाली थी आज हम सब गर्व कर सकते हैं मोदी जी के नेतृत्व में फिफ्टी फाइव स्पेस क्राफ्ट मिशन फिफ्टी लॉन्च वहीकल मिशन 11 स्टूडेंट द्वारा सैटेलाइट, एक एटमोस्पियरिक रे एंट्री मशीन और 104 उपग्रह एक साथ छोड़ने जैसी सिद्धि आज भारत के नाम पर विश्व के अंदर अंकित हो चुकी है விண்பர்களே அப்துல் கலாம் அவர்கள் துடிப்பான நடவடிக்கையின் காரணமாக இந்தியா பல்வேறு வளர்ச்சி பாதையில் விண்வெளி திட்டத்தில் உயரத்தில் இருக்குது இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இதுவரை ஐம்பத்தி ஐந்து விண்வெளி கப்பல்கள் செலுத்தப்பட்டுள்ளது ஒரு வளிமண்டல கதிர் நுழைவு கப்பலும் செலுத்தப்பட்டிருக்கு நூற்றி நான்கு செயற்கைக்கோள்கள் இதுவரை விண்ணில் இருக்கிறது இது இல்லாமல் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளையும் நமது விண்வெளி அமைப்பு குவித்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் இவருடைய அடிப்படையான செயல்பாடுகள் தான் காரணம் मित्रों और आज मोदी जी के नेतृत्व में अंतरिक्ष विज्ञान के द्वार हमारे छोटे छोटे बच्चों के लिए इनके स्टार्टअप के लिए युवाओं के लिए खुले हैं और मुझे भरोसा है कि जो स्वप्न अंतरिक्ष साइंस के लिए अब्दुल कलाम जी ने देखा था मोदी जी के ये इनोवेशन के लिए मोदी जी की नई शुरुआतों के कारण वो स्वप्न जरूर सिद्ध होगा और अंतरिक्ष के क्षेत्र में भारत पूरे विश्व का नेतृत्व करेगा நண்பர்களே திரு அப்துல் கலாம் அவர்கள் எந்த இலக்கை நோக்கி இந்தியாவுடைய பயணம் இருக்கும் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அதை திரு மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சியின் கீழே இப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற சொல் நீங்கள் கவன கவனத்துக்கு வந்திருக்கோம் அதன் மூலமாக மிகப்பெரிய அரிய திட்டங்கள் எல்லாம் இப்பெல்லாம் இந்த ஆராய்ச்சி மாணவர்களால் உருவாக்கப்படுது उल अर विनवली मेहपे व अधिक वालु तेवल मित्रों उनकी विंग्स ऑफ फायर में उन्होंने एक उक्ति लिखी है मैं वो जरूर पढ़ना चाहूंगा कि मेरी कहानी एक गरीब बाप के बेटे की कहानी है एक लड़के की कहानी जिसने अपने भाई के मदद के लिए अखबार बेचकर कारोबार किया यह कहानी मेरे साथ ही खत्म हो जाएगी क्योंकि मेरे पास संसारिक अर्थों में कोई संपत्ति नहीं है मैंने कुछ अर्जित नहीं किया है कुछ भी नहीं बनाया है मेरे पास कुछ भी नहीं है कोई परिवार बेटे या बेटियां भी नहीं है नहीं ஒரு அரிய செய்தியை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் இது மிக கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி அது என்னன்னு கேட்டிங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிறது ஒரு செய்தித்தாள் விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்திய ஒரு சிறுவனின் கதை அது இன்னும் சொல்லப்போனால் ஜெயினுல் ஆபுதீன் என்பவரின் மகனின் கதை த செய்தித்தாள்களை எல்லாம் விற்றுத்தான் தான் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருந்தாலும் எந்த சொத்தும் சேர்க்கலை எந்த பணமும் சேர்க்கலை எந்த ஆடம்பரங்களும் சேர்க்கல அவருக்குன்னு எதுவுமே சொந்த சொத்துக்களாக சேர்க்கவில்லை அவருக்கு பிள்ளைகளும் இல்லை குடும்பங்களும் இல்லை ஒற்றை மனிதராக எல்லாவற்றையும் அவர் நாட்டுக்காக 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 என்று மட்டுமே சிந்தித்தார் நாட்டுக்காக என்று செயல்படுத்தி இருக்கிறார் இதைத்தான் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கார் நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சொத்தும் இல்லை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு பிள்ளைகளும் இல்லை என்பதை அதை குறிப்பிட்டு இருக்கிறார் மகர்மே வினமிரதா சேர்க்க என்னாச்சா मैं डॉक्टर कलाम की इस उक्ति से सहमत नहीं हूं कलाम साहब भले कोई आपका बेटा या बेटी न हो 140 करोड़ भारतीय आपका परिवार है आपके लिए सम्मान रखते हैं आप पर गौरव करते हैं और जब तक भारत का इतिहास रहेगा आपको भारत का बच्चा बच्चा एक विजनरी एक वैज्ञानिक एक सादा जीवन जीने वाले व्यक्ति ஒரு மஹான் பக்தி ரூபாய் யாத் மந்த் பூர்த்தாஞ்சலி சமாப்தர்களே திரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்னன்னா அவர் சொல்றாரு நான் விட்டுட்டு போறதுக்கு சொத்துமில்ல வாங்கிக்க பிள்ளைகளும் இல்லைங்கிறாரு அது உண்மை உண்மையில்லை இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் உங்கள் பிள்ளைதான் இத்தனை குழந்தைகளும் உங்க பிள்ளைங்க தான் நாங்கள்லாம் உங்ககிட்ட இந்த அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆவலா இருக்கோம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதனால நான் அவருக்கு சொல்றது ஒரே ஒரு செய்தி தான் என்னன்னா இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் உங்க குழந்தைங்க நாங்க உங்க வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இதயத்திலிருந்து அஞ்சலிகளை இந்த நேரத்தில் செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்